பெருமாள் சுவாமி பகவானின் தாயாரை விரும்பாத போதும், அவர் இறந்தபோது அவரது உடலை தற்போதுள்ள ரமணாசிரமத்திற்கு எடுத்து வர மிகவும் உதவியாக இருந்தார். உடலை இறக்கி வைத்த உடனே நகருக்குள் சென்று அன்னைக்கு சமாதி கட்டுவதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சேகரித்து வந்தார். அப்படியிருந்தும் அன்னையின் சமாதியின் மேல் கட்டப்பட்ட சிறிய குடிசையில் பகவான் தங்க முற்பட்டதும் பெருமாள் சுவாமிக்கு பிடிக்கவில்லை. பகவானுடைய சகோதரரான நிரஞ்சனானந்த சுவாமியையும், அதாவது சின்ன சுவாமியையும் வெறுத்தார். ஆசிரம நிர்வாகம் சின்ன சுவாமியிடம் ஒப்படைக்கப்பட்ட போது பெருமாள் சுவாமி பலமாக ஆட்சேபித்தார். அது மட்டுமல்லாமல் சட்டபூர்வமாக பகவானுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரை நீதிமன்றத்திற்கு இழுத்தடிக்க முயன்றார். ஊருக்குள் பகவானுக்கு சிலையமைத்து ஒரு ஸ்தாபனத்தையும் துவங்கி அதுவே உண்மையான ரமணாசிரமம் என்றும் தானே அதன் காரியதரிசி என்றும் பிரகடனம் செய்து கொண்டார். அப்படியிருந்தும் முதலில் துவக்கப்பட்ட ஆசிரமத்தின் நிர்வாகியாக சின்ன சுவாமியே செயல்பட்டு வந்தார். ரமணாசிரமத்தின் பெயரில் தபால்கள் வந்தால் நகரினுள் இருந்த தபால் அலுவலகத்தில் பெரிய போராட்டமே நடக்கும். எல்லா கடிதங்களையும் பெருமாள் சுவாமிக்கே அனுப்பிவிடுங்கள், அவர் தேவையானவற்றை எடுத்துக்கொண்டபின் எஞ்சியுள்ளதை நாம் எடுத்துக்கொள்ளலாம், சண்டை எதற்கு என்று கூறி வெகு சுலபமாக பகவான் அதை தீர்த்து வைத்தார். பகவான் தன் விருப்பத்திற்கு இணங்காதது பெருமாள் சுவாமிக்கு ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியது. பகவான் குஞ்சு சுவாமிகள் மூலம் பெருமாள் சுவாமி ஆன்மீக சாதனைகளிலிருந்து வழுவாமல் இருக்க வேண்டும் எனச் செய்து சொல்லி அனுப்பினார். அவர் செவிசாய்க்காத போதும் பகவான் அவரை கைவிடவில்லை. சட்டரீதியாக பெருமாள் சுவாமி தோல்வியை ஏற்க நேர்ந்தபின் தாழ்ந்து அடங்கிப் போனார். அவரது உடல் நலமும் குன்றியது. அப்போது பகவானே, நான் பாவம் செய்துவிட்டேன், திரும்பவும் ஆசிரமத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் என்று பகவானுக்கு செய்தி அனுப்பினார். ஆனால் ஆசிரமத்தில் உள்ள மற்றவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அவரை உள்ளே அனுமதிக்கக் கூடாது என மறுப்பு தெரிவித்தனர். இதைக் கேட்ட பகவான், ஏன், அவன் நம்முடைய பெருமாள் சுவாமி, அவன் வரட்டும் என்று பதில் சொல்லிவிட்டார். பெருமாள் சுவாமி திரும்பி வந்தபோது அவரை கண்களாலேயே எரித்துவிடுவது போல் எல்லோரும் நோக்கினார்கள். அவர் பகவான் முன்னால் கதறி எழுத்துவங்கினார். பகவானே, மகாபாவம் செய்துவிட்டேன், நான் நரகத்துக்குப் போவது திண்ணம் என்று கதறிய போது பகவான் சிரித்துக் கொண்டே, அங்கேயும் கூட நான் உன்னுடன் இருக்க மாட்டேனா என்று பதிலளித்தார். பெருமாள் சுவாமியின் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்தின் அருகே ஒரு குகையில் தங்கி ஆழ்ந்த சிந்தனையிலும் தியானத்திலும் மூழ்கினார். பகவான் மறைந்த பின்னரும் ரமணாசிரம பிரசாதமே சாப்பிட வேண்டுமென எண்ணினார். அதனால் தினமும் இரண்டு வேளை ஆசிரமத்திலிருந்து குஞ்சு சுவாமி சாதமும் ரசமும் கொண்டு வந்து கொடுப்பார். முரடனாக இருந்தபோதும் பகவான் அவரையும் கவனித்துக் கொண்டார்.